சுபமிர பாண்டியன் அவர்கள் நமக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை அழகிய தமிழில் இனிமையாக தொகுத்து வழங்க வந்திருக்கிறார் அவற்றை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல் அனைவருக்கும் வணக்கம் முதலில் ராமசாமி என்றும் பிறகு நாயக்கர் என்றும் அதற்கு பின்னால் ஈவேரா என்றும் அறியப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் பெரியார் என்கிற பெயரால் அறியப்பட்டார் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு அவர் சிறையிலே இருந்த நேரம் தமிழ்நாட்டிலே நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் முப்பத்தி எட்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் அவருக்கு பெரியார் என்னும் பட்டம் பெண்களால் வழங்கப்பட்டது நீதி கட்சியின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் சிறையிலே இருந்தபோதுதான் பெரியார் என்கிற பட்டத்தை பெண்கள் அவருக்கு வழங்கியதும் அவர் சிறையிலே இருந்தபோதுதான் எனவே இந்த நவம்பர் பதிமூன்றாம் நாளுக்கு தமிழக வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய முதன்மை உண்டு இந்த நாளிலிருந்துதான் அவர் பெரியார் என்று அறியப்பட்டு இன்றளவும் பெரியார் என்று அழைக்கப்படுகிறார் ஏன் அவருக்கு பெரியார் என்கிற பட்டம் வழங்கப்பட்டது எதனால் அந்த பட்டம் பெண்கள் மாநாட்டில் பெண்களால் வழங்கப்பட்டது என்னும் இரண்டு கேள்விகள் நம் சிந்தனைக்கு உரியவை வேறு ஒரு காரணமும் இல்லை பெரியாரவர்கள் கடவுள் மறுப்பாளர் பகுத்தறிவாளர் சாதிய ஆதிக்க எதிர்ப்பாளர் அரசியலாளர் என்கிற எல்லாவற்றையும் தாண்டி தன் வாழ்நாள் முழுவதும் பெண் விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதே மறக்க முடியாத ஒரு செய்தி அவரை போல பெண் விடுதலைக்காக ஓர் இயக்கம் கண்டவர் என்று வேறு எவரையும் சொல்ல முடியாது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலேயே நீதிபதி மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் பெண் விடுதலை பற்றி எழுதினார் திருவிகா அவர்கள் பெண் விடுதலைக்காக கட்டுரைகளை எழுதினார் பாரதியார் பெண் விடுதலை கோரி தன் பாடல்களிலே பல அரிய செய்திகளை எழுதினார் ஆனாலும் பெண் விடுதலைக்காக பாரதி பாரதிதாசன் போன்றவர்களெல்லாம் பாடல்களை எழுதியிருக்கலாம் ஆனால் அதற்காகவே ஓர் இயக்கம் கண்டவர் என்று நாம் பெரியார் அவர்களை சொல்லலாம் பெரியார் மிகத் தெளிவாகச் சொன்னார் சங்க இலக்கியம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் பெண்களுக்கு நியாயம் செய்யப்படவில்லை என்பது பெரியாரினுடைய பார்வையாக இருந்தது ஆண்களைப் பற்றி சொல்லுகிற போதெல்லாம் அவர்கள் அரசர்களாக இருந்தாலும் சாதாரண வீரர்களாக இருந்தாலும் வலிமை கோபம் ஆளும் திறம் இவைகளெல்லாம் ஆண்களுக்கு உரிய குணம் என்றும் சாந்தம் அமைதி வீட்டை பாதுகாக்கும் பேணும் திறம் இவை பெண்களுக்கு உரியவை என்றும் சொல்லப்படுகின்றன பெரியார் சொன்னார் இது மிக மோசமான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எடுத்துக்காட்டு ஆண்களுக்கு இந்த குணங்களும் பெண்களுக்கு இந்த குணங்களும் தான் இருக்க வேண்டும் என்று யார் முடிவு செய்தார் இயற்கையின் அடிப்படையில் அங்க அடையாளங்களை தவிர ஆண்களுக்கும் பெண்களுக்குமான குண அடையாளங்களிலே வேறுபாடு இல்லை பெரியார் சொன்னார் இவையெல்லாம் ஆண்களுக்கு இவையெல்லாம் பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுவது எப்படி இருக்கிறது வலிமை கோபம் ஆளும் திறம் இவையெல்லாம் புலிக்கு இருக்க வேண்டும் சாந்தம் அமைதி போன்ற குணமெல்லாம் ஆட்டுக்குட்டிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுவதைப் போல இது புலி ஆட்டை அடக்கி ஆள்வதற்கும் உண்டு மகிழ்வதற்கும் பயன்படலாமே தவிர ஒரு நாளும் இது ஆட்டுக்குட்டிக்கு பயன்படாது என்று பெரியார் எடுத்து சொன்னார் இப்படி மிக வெளிப்படையாக பெண்களுக்கான உரிமைகளை பெண்களுக்கான சமத்துவத்தை இன்றைக்கு இருக்கிற காலங்களைப் போல் அல்லாமல் எண்பது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிப்படையாக பேசியவர் பெரியார் அவர்கள்தான் எனவே பெண்கள் மாநாட்டில் அவருக்கு அந்த பட்டம் வழங்கப்பட்டது என்பது எல்லா விதத்திலும் பொருத்தமானது பல நேரங்களில் அவர் செய்திருக்கிற செயல்கள் வெறும் எழுத்து வெறும் பேச்சு மட்டுமில்லை செயல்களிலேயும் கூட பெரியார் அவர்கள் பெண்களுக்கான பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் தன் குடும்பத்திலேயே ஒரு பெண்ணுக்கு விதவை திருமணம் செய்து வைத்தது தொடங்கி பல சாதனைகளை அவர் செய்திருக்கிறார் குறிப்பாக பலரும் அறிந்திராத ஒரு செய்தி ஈரோட்டிலே பெண்களுக்கான முறைசாரா அமைப்பு ஒன்றையே தன் இல்லத்தில் அவர் நடத்தி கொண்டிருந்தார் பேச்சு வழக்கில் பெரியார் சத்திரம் என்று அது சொல்லப்பட்டது என்பதை இன்றைக்கு வரைக்கும் பல ஏடுகள் எழுதியதில்லை அப்படி ஒரு சத்திரத்தையே அவர் உருவாக்கியிருந்தார் அதனால் யாராவது பயன் பெற்றார்களா திருச்சியிலே ஒரு பெண் சின்ன ராயம்மாள் என்ற பெயர் திருச்சி தஞ்சை பகுதியை சார்ந்தவர் அவர் சின்ன வயதுடைய பெண் அவரை ஐம்பது வயதுக்கும் மேற்பட்ட ஒருவருக்கு மூன்றாவது மனைவியாக திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் அந்த கொடுமையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் கட்டாயப்படுத்தினார்கள் உறவினர்கள் எல்லோரும் தான் வாழ வேண்டும் என்றார்கள் அந்த பெண் எப்படியோ அவர்களிடமிருந்து தப்பித்து எங்கே வந்தார் என்றால் அந்த பெண்ணே சொல்லுகிறாள் நான் கேள்விப்பட்டு கோவை மாவட்டத்தில் ஈரோடு என்கிற ஊரில் பெரியார் சத்திரம் ஒன்று இருக்கிறது போ என்று சொன்னார்கள் இங்கே வந்து சேர்ந்ததற்கு பிறகுதான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று அந்த சின்ன ராயம்மாள் சொன்ன பதிவு இன்றைக்கும் இருக்கிறது எனவே அப்படி கைவிடப்பட்ட பெண்கள் அப்படி கொடுமைகளுக்கு ஆளான பெண்களுக்கெல்லாம் பெரியார் தன் வீட்டிலேயே ஒரு முறை சாராத அமைப்பை நடத்தி அடைக்கலம் கொடுத்தார் என்பது ஒரு செய்தி அதுபோல இந்துக்களுக்கு எதிராகத்தான் பெரியார் எல்லாம் செய்தார் என்பதை போல பல செய்திகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது ஆண்டே இஸ்லாமிய பெண்கள் பர்தா போடுவதை கண்டித்து பர்தா போட வேண்டுமென்று அவர்களை கட்டாயப்படுத்துவதை கண்டித்து குடியரசின கட்டுரைகள் வந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஒரு மத மாற்ற திருமணத்தை மத மறுப்பு திருமணத்தை பெரியார் செய்து வைக்கிறார் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு தன்னுடைய மனைவி நாகம்மையார் இறந்த அந்த நாளில் கூட மறுநாள் திருச்சிக்கு போய் ஒரு கிறிஸ்தவ பெண்ணு கிறிஸ்தவ ஆணுக்கும் இந்து பெண்ணுக்குமான திருமணத்தை பெரியார் நடத்தி வைக்கிறார் பாக்கியநாகன் என்கிற அந்த கிறிஸ்தவருக்கும் சின்ன ராமாயம்மாள் என்கிற அந்த இந்து பெண்ணுக்குமான நடைபெற்ற அந்த திருமணம் பெரியார் அவர்கள் முன்னிலையில் பல்வேறு எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் நடந்த திருமணம் எனவே பெண்களுக்காக சாதி கடந்து மதம் கடந்து சமூகத்தினுடைய இந்த சட்டங்கள் இந்த சடங்குகளையெல்லாம் கடந்து அவர் தன் வாழ்நாள் முழுவதும் நின்றார் என்பதால்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூன்றாம் நாள் பெண்கள் நடத்திய மாநாட்டில் ஐயா பெரியாருக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது